தமிழர்களுக்கான சின்னம் எது அப்படின்னு பார்க்க போனால், நீங்கள் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் அப்படின்னா கட்டிடக்கலை வல்லுநர்கள், சான்று தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் இருக்கும். தமிழகத்தை ஆண்ட அரச வம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களை பற்றி தான் இருக்குது. இன்னும் சொல்லணும், அந்த இடத்துல பாண்டியர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். ஆனால் இருக்கிறது வந்து சோழர்களை பற்றி தான் இருக்குது. அப்போது இந்த பெருமிதத்தை தாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மற்றவங்களுக்கு வர்றது இயல்பானது தான். ஆனால் இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சமாக இருந்தது, கொஞ்சம் அரசல் புரசலாக இருந்ததுங்கிறது மாதிரி ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படுறப்ப அது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ராஜராஜ சோரன் அப்படிங்கிற அந்த பேரை பார்த்தீங்க அப்படின்னா, சோரன் அப்படிங்கிறது தெலுங்கு வார்த்தையே கிடையாது, அது வந்து ஒரு இந்தி வார்த்தை, சோரா அப்படிம்பாங்க, திருடன்னு பேர். ஒரு நபரை வந்து திட்டணுங்கிறதுக்காக இப்போ நம்ம ஊரில் சோழர்னு சொல்கிறோம், ஆந்திரா பகுதியில் சோழர்னு சொல்லுவாங்க. அதற்கினையாக ஒரு சொல் வேணும்ட்டு ஹிந்தி மொழியிலேருந்து ஒரு சொல்ல கடன் வாங்கி அவரை திட்டுறாங்க. இருந்த ஆண்ட வரலாற்று புகழ் பெற்ற இன்னைக்கும் தமிழர்களில் பெரும்பகுதியினர் தங்களுடைய மூதாதை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ராஜராஜனை வச்சு ராஜராஜ திருடன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு வஞ்சத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு தான் பார்க்க முடியும்.